ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த பைபிள் ஸ்டடி ஃபார் பிகினர்ஸ் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை நான் சந்திக்கிறதுலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதுக்கு முன்பாக நான் பார்த்தது ஆதியாகமம் 16 ஒரு முதலாம் வசனத்திலிருந்து ஒரு 5-6 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். நடந்த காரியம் என்ன? ஆகாரை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆபிரகாம் சாராளுக்கு குழந்தை இல்லாதனால சாராள் என்ன பண்ணுறாங்க, அவருடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆபிரகாமுக்கு திருமணம் செய்து கொடுக்குறாங்க. இப்போ அவள் கர்ப்பவதியானதை பார்த்து சாராளை அற்பமாக எண்ணினாள். இதனால் சாராளுக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா நடக்கிற காரியங்களை பார்ப்போம். ஆதியாகமம் 16:6 இப்போ ஆபிரகாம் சொல்கிறார் சாராயை நோக்கி, அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னோடனே ஆபிரகாம் சொல்கிறாரு சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கை கொள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். நீங்கள் கவனிக்க வேண்டிய வார்த்தை கடினமாய். ஏன்னா அந்த நாட்கள் நான் ஏற்கனவே சொன்னேன், அடிமைகள் என்று சொன்னால் அவங்களுடைய மிஸ்ட்ரஸ், இப்போ லேடிஸ்ன்னு சொன்னால் அவங்களுடைய எஜமாட்டிக்கு தான், எஜமாட்டியோடைய கண்ட்ரோல் அவங்க இருக்கிற, அவங்களுக்கு நினச்சா என்ன வேணால் செய்யலாம். அப்போது வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கடினமாய் நடத்தினபடியால் அப்படின்னு இங்கே கொஞ்சம் டீசெண்டாக போட்டுக்கானால் அவளை அடித்திருக்கலாம். ஆனால் அந்த காலத்தில், ஏன்னா அந்த காலத்தில் இருந்த ட்ரெடிஷனாக தான் அடிமைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிரம்பை வைத்து எப்படி நம்ம ஒரு மாட்டை நம்ம ஓட்டிட்டு போகும்போது அது நம்ம அடித்து ஓட்டுறாங்களோ அதே மாதிரி அந்த அடிமைகளை பிரம்பை வைத்து அடிப்பார்களாம். அந்த அடி வலி தாங்காமல் தான், அந்த வேதனை தாங்காமல் தான் அவளை கடினமாய் நடத்தினபடியால் ஆகார் என்ன செய்கிறா, அவளை விட்டு சாராய் விட்டு அவள் ஓடி போனாள். அப்போ வீட்டிலருந்து ஓடி போகிற அளவுக்கு ஒரு வலி, ஒரு வேதனை சொன்னால் நிச்சயமாக அடிச்சிருக்க வேண்டும் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். 7 இப்போ ஆகார் என்ன பண்ணிட்டாங்க, இனிமேல் இருக்க முடியாத இந்த இடத்துல அடி வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த வீட்டை விட்டே ஓடி போயிட்டாங்க. 7 இப்போ எங்கே போகிறாங்க பார், கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு. இந்த கர்த்தருடைய தூதனானவர்னா அப்படி போட்டிருக்குதே, அவர் யார், தேவதூதனா? நான் சொல்லுகிறேன் அவர் தான், அவர் இயேசு கிறிஸ்து என்று நான் சொல்லுகிறேன். என்ன பிரதர் சொல்கிறீங்க, தூதனானவர்னு போட்டிருக்குது, நீங்கள் இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறீங்க, நான் எதுக்குன்றத நான் வந்து ஒரு ப்ரூஃப் நான் கொடுக்குறேன், நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லு. ஆதியாகமம் 16:8 நான் வந்து வாசிக்கிறேன், நான் சொல்கிறது நீங்கள் நல்லா கவனிங்க. சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங் இந்த தேவதூத இந்த போட்டிருக்கல தூதனானவர்னு சொல்லிட்டு நான் இயேசு கிறிஸ்துன்னு சொன்னல, அவர் பேசுகிறார் ஆகார்கிட்ட, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியார் ஆகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நல்லா கவனிங்க, ஆதியாகமம் 16:10, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும் என்றார். நல்லா கவனிங்க, ஒன்லி காட் கேன் கிவ் திஸ் பிளெஸ்ஸிங். இந்த ஆசீர்வாதத்தை எந்த தேவதூதனாலும் கொடுக்க முடியாது, கர்த்தர் தான் கொடுக்க முடியும். அதனால தான் நான் சொன்னேன், வேற எங்கேயுமே பைபிளில் தேவதூதனை குறித்து நான் ஒரு சில வசனங்கள் நான் வாசித்து காட்டுறேன். தேவதூதர்களை வந்து ஜனங்கள் போய் அவங்க காலில் விழுறாங்க, அவங்கள வர்ஷிப் பண்ணுறாங்க, அப்போ தேவதூதர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்க. இப்போ இந்த தேவதூதனானவர் சொல்கிறாரு, தூதனானவர் சொல்கிறாரு, நான் அவனை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அந்த ஆசீர்வாதத்தை தேவதூதன் கொடுக்க முடியாது, தேவன் தான் கொடுக்க முடியும். அப்போ தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து தான் அந்த தேவதூதனானவர் என்று நான் சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க, ஆதியாகமம் 16:11, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கிறார், இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பேரிடுவாயாக, அவன் துஷ்டமிருதனாக இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாக இருக்கும், உன் தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவள், மறுபடியும் கவனிங்க, அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு. நல்லா நீங்கள் கவனிங்க, தன்னோடு பேசின கர்த்தருக்கு, தன்னோடு பேசின தூதன்னு போடல, கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்டால், ஒருவேளை தேவ தூதனாக இருந்தால் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பார்ன்றத நான் கிராஸ் ரெஃபரன்ஸ். இப்போ வந்து அந்த தூதனாரும் சரி, உங்களுடைய இதுக்கே நான் வரேன், தூதன் தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தேவ தூதன் கிட்ட என்னை காண்கிற தேவன் நீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அவங்க பேர் வைக்கிறாங்க, காண்கிற தேவன் பேர் வைக்கிறாங்க. அப்போ அந்த தேவ தூதனாக இருந்தார்னா அவர் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பார் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19:10, அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். யோவான் சொல்கிறார், அவனுடைய சீஷன் சொல்கிறார், அவன் என்னை நோக்கி இப்படி செய்யாதபடிக்கு பார். இவர் என்ன பண்ணுறாரு, அவனை வணங்கும்படி, அந்த தேவதூதனை வணங்கும்படிக்கு யோவான் வந்து அவரோட பேசின அந்த தேவதூதனுடைய காலில் விழுறாரு. அப்போ தேவதூதன் என்ன சொல்கிறார், இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும்
இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுது கொள். யாரை தொழுது கொள்ள வேண்டும்? தேவனை தொழுது கொள்ள வேண்டும். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்குது என்றான். ஓகேங்களா, இப்போ புரிஞ்சிச்சா? அப்போ இந்த இடத்துல இந்த தூதனானவர் என்னை தொழுது கொள்ளாதன்னு சொல்ல, சரிங்களா? நான் தேவன் அவர் சொல்கிறா, ஏ என்ன தேவன்னு சொல்லாதம்மா, நான் தேவ தூதன்மா அப்படின்னு அவர் சொல்ல, அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஏன்? அவர் தான் இயேசு கிறிஸ்து, தேவனுடைய குமாரன். இன்னொரு வசனத்துக்காக வெளிப்படுத்தின விசேஷம் 22:9. அதற்கு அவன் மறுபடியுமா தேவதூதன் சொல்றார், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள். அப்போ எந்த ஒரு தேவதூதனும் வர்ஷிப்பை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு தேவதூதன் காலில் போய் நீங்கள் விழுந்து கடவுளே நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த அவர் தேவதூதனாக இருந்தார்னு சொன்னால் நிச்சயமாக அந்த தேவதூதன் சொல்வார், என்ன நீ வணங்காதப்பா, நான் கடவுள் கிடையாது, கடவுளை வணங்கு, நான் ஒரு தூதன், நானும் ஒன்ன மாதிரி ஒரு ஊழியக்காரன், ஒரு வேலைக்காரன், நான் தேவனுடைய வேலைக்காரன் நானுன்னு சொல்லுவார் தேவதூதன். அப்படி ஒருவரை கனவுல வரலாம், தேவதூதன் வரலாம், அந்த கனவுல உங்க அந்த தேவதூதன் காலில் போய் நீங்கள் விழுறீங்க, அப்போ அந்த தேவதூதன் நிச்சயமாக அந்த தேவதூதன் சொல்வார், என்ன வணங்காதன். அப்படி அந்த தேவதூதன் சொல்லலை, உன்னுடைய வர்ஷிப் அவர் ஏற்றுக்கிட்டாருன்னு சொன்னால் அவர் தேவதூதன் கிடையாது, நிச்சயமாக வேற ஏதோ ஒரு காரியம், அது கர்த்தரிடத்திலிருந்து வருகின்ற சொப்பனம் அல்ல. அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த மீடியேட்டர், தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற மீடியேட்டர் கிறிஸ்து இயேசு. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இயேசு கிறிஸ்து, நாம் வந்து இப்போ பழையற்பாட்டு காலத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனிடத்தில் போக முடியாது. தேவனிடத்தில் வந்து அவர் வந்து ஆல் மைட்டி காட், ஹீஸ் ஹோலி காட், பரிசுத்த தேவன். அவருக்கு முன்னாடி போய் நின்னோன்னா அப்படியே அழிஞ்சிருவோம், எரிஞ்சிருவோம். ஏன்னா அவருடைய பரிசுத்துக்கு முன்பாக நம்ம நிற்க முடியாது. பழையற்பாடு காலத்தில் அதனால தான் அவங்களுக்கு ஒரு முறைமைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. நீங்கள் வந்து இந்த ஆசிரிப்பு கூடாரம், அதுக்கப்புறம் பிரதான ஆசிரியர்கள் மட்டும்தான் உள்ளே போகணும். அப்போ இந்த ஆராதனை முறைமைகள்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட, அவருடைய குமாரர்கள் ரெண்டு பேரை பற்றி நம்ம வாசிக்கிறோம், ஒரு அன்னி அக்கினி அவங்க கொண்டு வந்துட்டாங்க உள்ளே, கர்த்தர் சொன்னது அக்கினி இல்லாமல் வேறு அக்கினியாக கொண்டு வந்துட்டாங்க. அதனால் என்னாச்சு, அதே இடத்துல அவர்கள் மரித்து போனார்கள், ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க. அவ்வளோ பர்ஃபெக்டான காட், எல்லாவற்றிலும் பர்ஃபெக்டர் எதிர்பார்ப்பார். அப்படிப்பட்ட கடவுளுக்கு முன்பாக யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வராமல் நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மறிக்காமல் அவர் 3 நாள் உயிரோடு கூட எழும்பாமல் இருந்திருப்பார் என்று சொன்னால், அந்த உலகத்தை அவர் வராமல் இருந்திருப்பார்னு சொன்னால், இன்னைக்கு நம்ம தேவன் முன்னாடி வந்து நான் நின்னனா உடனே நான் எரிஞ்சு போயிடுவேன், அப்படியே கருகி போயிடுவேன். ஏன் சொன்னால், அவருக்கு முன்பாக நம்ம நிற்கணும்னு சொன்னால் பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போ நம்ம 100% நம்ம பர்ஃபெக்ட் கிடையாது, அவ்வளோ நியமங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு, இயேசு கிறிஸ்துன்னு சொன்னார், தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த நடுவில் இருந்த அந்த ஒரு இடைவெளியை, அந்த ஒரு சுவற்றை அவர் உடைத்தார். இப்போ நான் டைரெக்டாக தேவனிடத்தில் பேச முடியும். எப்படிங்க பேசுகிறீங்க நீங்கள் தேவனிடத்தில்? இப்போ தான் சொன்னீங்க தேவன் பரிசுத்தம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் சொன்ன மீடியேட்டர், நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார் என்று வேதத்தில் போட்டிருக்கு. அப்போ நான் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் போகும்பொழுது அந்த ஜபங்களை தேவன் பதில் கொடுக்குறார், அந்த ஜபங்களை தேவன் கேட்குறாரு, அந்த ஜபங்களை வந்து ஏற்றுக்கொள்ளுகிறாரு. இயேசு கிறிஸ்து இல்லாமல் நான் டைரெக்டாக தேவனிடத்தில் போவேன்னு சொன்னால் பழையற்பாட்டில் நடந்த மாதிரி தான் நடக்கும், கருகி போயிட வேண்டியதான் ஆண்டவருடைய சமூகத்தில். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் தேவனிடத்திலே போக முடியும். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த மீடியேட்டர், ஆதியாகமம் 16:14. ஆகையால் அந்த துறவுக்கு பெயர் லகாய்ரோகி என்றப்பட்டது, அது காதேசுக்கும் பாரத்துக்கும் நடுவே இருக்கிறது. ஆகார் அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, நீ மறுபடியும் போ, வீட்டுக்கே போ, இப்போ திருப்பி வந்துடுறான்னு நினைக்கிறேன். ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றால், ஆபிராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேல் பெற்ற போது ஆபிராம் 86 வயதாயிருந்தான். நல்லா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த இஸ்மவேல் பிறக்கிறதுக்கு, இந்த இஸ்மவேலர் வந்து இஸ்ரவேல் இஸ்மவேல், இவங்க ரெண்டு கூட்டமும் வந்து அந்த நாள்லேருந்தே அவங்க வந்து ஆப்போசிஷனில் தான் இருந்தாங்க. இவங்களுக்கு விரோதமாக அவங்க வருவாங்க, அவங்களுக்கு விரோதமாக இவங்க வருவாங்க, அந்த ரெண்டு கூட்டமும் எப்போவுமே அவங்களுக்குள்ள ஃபைட்டிங் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இந்த ஆபிரகாம் பிறந்த அந்த ஈசாக்கு, அந்த ஈசாக்கு, நான் இஸ்ரவேல்னு சொல்லிட்டேன், ஈசாக்குடைய சந்ததியினர். ஈசாக்கு யார்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குழந்தை, மகன். இஸ்மவேல் யார்? சரீர முறைமைப்படி இவங்களுடைய ட்ரெடிஷன் படி பிறந்த ஒரு பிள்ளை. இந்த ரெண்டு கூட்டத்துக்குமே, ஆவிக்குரியவர்களுக்கும் இந்த சரீர பிரகாரமாய் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கும் எப்பவுமே பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும்.
ஒத்து போகவே போகாது. அது நம்ம வருகின்ற நாட்களில் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் என்ன? காரணம் என்னன்னு சொன்னால், ஆபிரகாம் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை விட்டு அவர் மனுஷிகமாக ட்ரெடிஷனாக அவர் போனதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்துவிட்டது. ஆகார் ஆபிரகாம் 16 இஸ்மவேலை பெற்றபோது ஆபிரகாம் 86 இருந்தார். அதுக்கப்புறம் 17:17 ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அப்போது 86 சொல்லப்பட்ட வசனத்துக்கு அப்புறமா ஆபிரகாம் பற்றி எப்படி சொல்ல எப்போ சொல்லப்படுகிறது? அவருக்கு 99 அப்போ அந்த நடுவில் இருந்த அந்த கேப், 86 99 வரைக்கும் எத்தனை வருஷம் நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். அத்தனை வருஷமும் கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல பேசினதா வேதத்தில் போடப்படல. என்ன பிரதர், என்ன காரணம்? நல்லா கவனிங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன். ஆபிரகாம் ஊர் என்ற கல்தேயர் பட்டணத்தை விட்டு வரும்போது அவருக்கு எத்தனை வயசு? 75. இஸ்மவேல் பிறக்கும் போது அவருக்கு எத்தனை வயசு? 88. மறுபடியும் கர்த்தர் எப்போ அவனுக்கு தரிசனம் மாறாரு? 99. இந்த 88 99 வரைக்கும் ஏறக்குறைய 10-11 வருடங்கள் கேப். ஏனானது? ஏன் ஆபிரகாம் இடத்துல தேவன் பேசலை? ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை விட்டுட்டு நம்முடைய மனுஷீகத்தில் நம்ம நடக்க ஆரம்பித்தோன்னா அது ஆண்டவரை வேதனைப்படுத்தும். நான் உனக்கு எவ்வளோ பெரிய பிளான்லாம் வச்சுருக்கேன் மகனே, உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நான் உன்னை பெரிய ஜாதியாக உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். சரி, நீங்கள் கவனிங்க, உங்களை குறித்து கர்த்தர் பெரிய பெரிய பிளான் போட்டு வச்சுருக்காருங்க. நீங்கள் நினைக்கிறீங்க, ஐயோ இந்த குடிசை வீட்டில் தான் உட்காந்துட்டுருக்கணும், ஐயோ நான் இந்த கஷ்டத்தில் தான் இருக்கணும், ஐயோ இந்த கடன் பிரச்சனையில் தான் இருக்கேன், வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடும். அது உங்களுடைய எண்ணம். ஆனால் கர்த்தரை உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிய திட்டங்கள். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறா, அவருடைய வேத வசனத்துக்கு மாறாக நீங்கள் நடக்க முடியும். கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் வேத வசனத்துக்கு மாறாக நீங்கள் போகும்போது ஆண்டவரை இதை துக்கப்படுத்தும். என்னடா இவனுக்கு இவ்வளோ பெரிய பிளான் நான் போட்டு வச்சுருக்கிறேன், என்னென்னலாம் இவனை வச்சு நான் செய்யணும்னு, நான் இவ்வளோ பர்ஃபெக்டாக நான் எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் இவன் எப்படி பண்ணிட்டுருக்கானே. ஆண்டோடைய மனசு வேதனைப்படுத்தும். ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறதை ஸ்டாப் பண்ணிடுவார். ஆபிரகாமிட்ட ஏறக்குறைய 10-11 வருடங்கள் கர்த்தர் பேசவே இல்லை. ஏனென்றால் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அவ்வளோ தூரம் ஆண்டவர் ஹர்ட் ஆகிருக்கிறார். நான் சொன்னதை கேட்காமல் போயிட்டானே, எனக்கு வெயிட் பண்ணாமல் போயிட்டானே, அவனுடைய முயற்சியின்படி இறங்கிட்டானே, மனுஷிகத்தில் போயிட்டானே. இன்றைக்கு ஆண்டவரை வேதனைப்படுத்திட்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய எண்ணத்தின்படி, உங்களுடைய தாட் படி நடத்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு பேச மாட்டார். ஆனால் ஆண்டோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. இம்பாசிபிளாக தெரிஞ்சால் கூட கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றினே ஒப்பு கொடுக்குறேன், உங்களுடைய வேத வசனத்தின்படி நான் நடப்பேன் என்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொண்டு அதன்படி நடப்பீர்கள்னு சொன்னால், நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட ஒவ்வொரு நாளுமே உங்களை பேசுவார், உங்களை வழிநடத்துவார். ஒரு ஃப்ரெண்டை போல உங்கள் கரங்களை பிடித்து கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். இந்த வசனங்களை நீங்கள் தியானிங்கள். வெகு சீக்கிரத்தில் இன்னொரு செய்தியோடு கூட உங்களை நான் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.